गुड मॉर्निंग नांगा अडुत्तु पाक्रदु वंदु लिपिड्कल एन्ने कोलुप्पु एन्बवै इक्कूट्टत्तिल अडंगुगिरने सो लिपिड एन्ड मूलकूर्गलुक्कु इडैयिल वंदु अदावदु मैक्रोमोलिक्यूल्ल எண்ணெயும் கொழுப்புகளும் அடங்குவே. லிப்பிட்டு அறை வெப்பநிலை திண்மமாக காணப்படும் போது கொழுப்பு எனவும் திரவமாக காணப்படும் போது எண்ணெய் எனவும் அழைக்கப்படும். ஸோ இன்னைக்கு கொழுப்புக்கும் எண்ணெய்க்கும் உடையில வித்தியாசம் சொல்கிறாங்க எப்படி என்று சொன்னால், லிப்பிட்டுகள் தான் லிப்பிட்டுகள் அறை வெப்பநிலையில் அது திண்மமாக காணப்படுமா அதை நாங்கள் கொழுப்பு என்று சொல்வோம். திரவமாக காணப்படுமாக இருந்தால் அது எண்ணெய் என்று சொல்லுவோம். தேங்காய் எண்ணெய் எடுத்தோமா இருந்தால் அறை வெப்பநிலையில் அது வந்து திரவமாக காணப்படுது, அதால் அது எண்ணெய் என்று சொல்லுவோம். இப்போ பட்டர் பொடி எடுத்தாச்சுன்னா அது அறை வெப்பநிலையில் திண்மமாக காணப்படுது, அது கொழுப்புத்தன்மையானது என்று சொல்லி கேட்டகரைஸ் பண்ணிடும். கார்போஹைட்ரேட்டை போல் லிப்பிட்டு கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஆகிய மூலகங்களிலால் ஆன மூல குறு ஆகும். ஸோ இதுவும் கார்போஹைட்ரேட் மாதிரி கார்பனையும் ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் தான் கொண்டிருக்கும், ரைட். எனினும் கார்போஹைட்ரேட் மூலக்கூறை போலல்லாது இலிப்பிட்டில் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஆகியவற்றுக்கு இடையிலான விகிதம் முறையே 2:1 விட அதிகமாகும். நாங்கள் கார்போஹைட்ரேட்டுக்கு பார்த்தோம், ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையிலான விகிதம் 2:1, அதாவது ஹைட்ரஜன் 2 இருக்குமாக இருந்தால் ஆக்சிஜன் 1 இருக்கும். அதே மாதிரி அதோட மடங்களாகும், ஹைட்ரஜன் 2 மடங்காகிக்குமா இருந்தால் இது 1 மடங்காக, ஆக்சிஜன் 1 மடங்காகும். இது கார்போஹைட்ரேட். பட் லிப்பிட்டுகளை பொறுத்த அளவில் அப்படி இருக்காது, 2:1 என்ற விகிதத்தில் இருக்காது, அதை விட அதிகமான விகிதத்தில் தான் இருக்கும். லிப்பிட்டு நீர் உட்பட முனைவுத்தன்மையான திரவங்களில் கரைவது இல்லை. ஸோ நாங்கள் கார்போஹைட்ரேட்டு பார்த்தோம், அது வந்து அந்த ரைட், இது வந்து லிப்பிட்டுகள் வந்து முனைவுத்தன்மையான சொன்னால், இப்போ நீங்கள் H2O எடுத்தீங்கன்னா ஆக்சிஜன் ஹைட்ரஜனோட ஒப்பிடக்குள்ள ஆக்சிஜன் வந்து மின்னெதிர்த்தன்மை கூடினதாக இருக்கும். ஸோ ஸோ ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நீர் மூலம் கொடுத்தீங்கன்னா H2O இருக்க போதும். ஸோ ஆக்சிஜனுக்கும் நீர் மூலக்கூறில் இருக்கிற ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில் வந்து ஒரு முனைவுத்தன்மை உண்டிக்கும். அதுக்கு காரணம் வந்து ஹைட்ரஜனோட ஒப்படத்தில் வந்து ஆக்சிஜன் வந்து மின்னெதிர்த்தன்மை கூடுதுன்னதாகும், அதால் அதுங்களுக்கு ரெண்டு பேருக்கு மாதிரி ஒரு மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் உண்டிருக்கும். ஸோ அதை நாங்கள் முனைவு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி ஏனைய முனைவுத்தன்மை உள்ள திரவங்கள் ஆல்கஹால் அப்படி எடுத்தமானுச்சுன்னா அதுலேயும் கரையாது, எனினும் சேதனை கரைப்பான்களில் நன்றாக கரைகின்றன. ஸோ எனக்கு நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னு சொன்னால், லிப்பிட்டுகள்ங்கிறது எத்தனை வகையினா 2 எண்ணெய் கொழுப்புன்னு சொல்லும். அது இந்த எண்ணெய் கொழுப்புன்னு எப்படி பிரிக்கிறோம்னா அறை வெப்பநிலையில் அவங்க காணப்படுற தன்மையை வச்சு, அது திண்மமாக காணப்படுறாங்களா திரவமாக காணப்படுறாங்களாங்கிறத வச்சு. அடுத்து இதில் ஆக்க மூலகங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஸோ இது கார்போஹைட்ரேட்டில் காணப்படுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எனக்கு ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில் இருக்கிற ரேஷியோ வந்து 2:1 விட அதிகமாகிக்குமாங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது முனைவுத்தன்மையான எந்த ஒரு திரவங்களையும் இது கரையாதங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து சேதன கரைப்பான்களில் வந்து கரையக்கூடியதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். கொழுப்பு அமிலங்கள் கிளிசரால் என்பவை சேர்ந்து இலிப்பிட்டு உருவாகின்றது. ஸோ இலிப்பிற்ற ஆக்க மூலக்கூறு என்னென்னு சொன்னால் கொழுப்பு அமிலமும் கிளிசரோலும் ரெண்டும் சேர்ந்து தான் இலிப்பிட்டு உருவாகுது, ரைட். இப்போ நாங்கள் புரதங்கள் அடுத்தமாக இருந்தால் புரதங்களில் வந்து ஆக்க மூலக்கூறு அமினோ ஆசிட்னு சொல்லிக்கிறோம். கார்போஹைட்ரேட் எடுத்தமாக இருந்தால் அவங்க வந்து ஒரு சப்பரேட்டுகள் என்று சொல்கிற மாதிரி இலிப்பிட்டுகள் ஆக்க மூலக்கூறு வந்து கொழுப்பு அமிலமும் கிளிசரோல் ரெண்டும் சேர்ந்தால் இலிப்பிட்டுகள் உருவாகுது. ஸோ கொழுப்பு அமிலமும் கிளிசரோலும் சேர்ந்தால் லிப்பிட்டும் நீரும் உருவாகுது. ஸோ இந்த சேர்வையிலும் கொழுப்பு அமிலம் கிளிசரோல் ரெண்டும் சேர்ந்து லிப்பிட் உருவாகக்குள்ள நீர் மூலக்கூறு ஒன்றும் அகற்றப்படுது. ஸோ இது தெரிஞ்சுக்கணும், ரைட். அடுத்து பார்த்தோம்னா லிப்பிட்டுகளின் முக்கியத்துவங்கள். ஸோ இங்கே சக்தி முதலாக செயற்படுது.
கார்போஹைட்ரேட் நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம், கார்போஹைட்ரேட் புரதம் இது ரெண்டுமே சக்தி மூலங்களாக பயன்படுத்தப்படுது. அதே நேரம் லிப்பிட்டுகளும் சக்தி மூலங்களாக தொழிற்படுகின்றது. பெரும்பாலான சக்தி லிப்பிட்டு ஆக்சியேற்றப்படுவதன் மூலம் உருவாகும். ஸோ இங்கே பார்த்தமாக இருந்தால் சக்தி பெருமளவான சக்தி எப்படி பெறப்படுதுன்னு சொன்னால், இந்த லிப்பிட் வந்து ஆக்சியேற்றம் அடைவதன் மூலம் வந்து அதிகளவான சக்தி உருவாக்கப்படுகிறது. அடுத்தது வந்து பல்வேறு கட்டமைப்பு கூறுகளை உருவாக்குது. கார்போஹைட்ரேட் புரதங்கள் மாதிரி தான் லிப்பிட்டும் வந்து கட்டமைப்பு கூறுகளை உருவாக்குதில் பங்களிப்பு செய்து. உதாரணமாக கல மென்சவின் அதாவது முதலிரு மென்சவின் பிரதான கூறு இலிப்பிட்டு ஆகும். ஸோ லிப்பிட்டுன்னு சொல்லலாம். ஸோ கல மென்சவடுத்தமெண்டா அதிலேயும் முதலிரு மென்சவடுத்தமெண்டா அதிலே பிரதான கூறு வந்து லிப்பிட்டாக இருக்கும். விசேடமாக பொஸ்போ லிப்பிட்டு கொலஸ்ட்ரால் என்பன உதாரணம். சரி, இது பொஸ்போ லிப்பிட்டு வந்து பொஸ்போரஸோடைய நீங்கிக்கிட்டாது பொஸ்போ லிப்பிட்னு சொல்கிறோம். அதே நேரம் கொலஸ்ட்ரால்ங்கிற ஒரு வடிவமும் லிப்பிட்டில் காணப்படுது. அது வந்து முதலிரு மென்சவு ஆக்கக்கூறாக காணப்படுது. அடுத்தது பார்த்தோம்னா நீர்க்காப்பு செய்வதற்கு. அடுத்தது என்னென்னா தாவர உடல்களின் மேற்பரப்பில் கியூட்டின் எனப்படும் மிளகின் காரணமாக நீர் வெளியேறுவது தடுக்கப்படுது. இது நாங்கள் முதல் பார்த்த ரெண்டும் என்னென்னு சொன்னால் இது கொமனானது. ஸோ இங்கே பார்த்தோம்னா நீர்க்காப்பு எங்கே நடக்குது, தாவர உடல்கள் எடுத்தோம்னா தாவர உடலில் மேற்பரப்பில் கியூட்டின்னு சொல்லி ஒரு மிளகுத்தன்மையான ஒரு பதார்த்தம் இருக்கு. அது வந்து லிப்பிட்டால் தான் ஆக்கப்பட்டிக்கு. அதுகிட்ட பிரதான தொழில் என்னன்னு சொன்னால் தாவரத்திலேருந்து நீர் வெளியேறுவதை தடுக்குது. ரைட், ஆவியூர்க்கு மூலம் நீர் வெளியேறுவதை தடுக்குது அல்லது குறைக்குதுன்னு சொல்லலாம். கியூட்டின் ஒரு வகை லிப்பிட் ஆகும். ஸோ இது ஒரு வகை லிப்பிட்னு சொல்கிறாங்க. அநேக விலங்குகளின் உடலில் மெழுகுப்படை காணப்படுவதால் நீர் இழப்பு தடுக்கப்படுகிறது. அதாவது லிப்பிட்டு நீரை உட்செல் விடாத பதார்த்தமாகும். ஸோ இங்கே எனக்கு என்ன சொல்லலாம்னா, விலங்குகளை பார்த்தோம்னா எங்களோட உடல்நிலை மேற்பரப்பில் வந்து வந்து மெழுகுத்தன்மையான படைகள் காணப்படுது. ஸோ அது வந்து அது ஒரு லிப்பிட் தான். அது வந்து நீரை உடல்ல இருந்து வெளியேற விடாமல் தடுக்குது. சரி, ஸோ அடுத்தது வந்து உடல் வெப்பநிலையை பண்ணுதல். பறவைகள் பாலூட்டிகள் ஆகிய மாறா உடல் வெப்பநிலை கொண்ட விலங்குகளின் தோலுக்கு கீழே உள்ள கொடுப்பு படை வெப்ப காவலியாக தொழில் பண்ணுது. ஸோ சில பறவைகள் பாலூட்டி விலங்குகள் எடுத்தமாக இருந்தால் அவங்களோட வெப்பநிலையும் மாறாமல் இருக்கணும். ரைட், ஸோ அந்த மாறாத வெப்பநிலையை மெயின்டைன் பண்ணணும். 37-30-37 வயசுன்னா அந்த 37 வயசில் தான் அவங்களோட மெயின்டைன் பண்ணது. கூடவே மேலாது குறையவே மேலாது, கூடினாலும் பிரச்சனை வரும் குறைஞ்சாலும் பிரச்சனை. ஸோ அந்த வெப்பநிலையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னது, அந்த விலங்குகளில் தோலுக்கு கீழே வந்து கொழுப்பு படை கொண்டு காணப்படும். அந்த கொழுப்பு படை என்ன செய்ய மாட்டேன், ஒரு வெப்ப காவலியாக தடுப்பு, அதாவது வெப்பத்தை கடத்துறதுக்கு தடையாக செயல்படுகிறது. ஸோ இதனால் அந்த விலங்குகளில் வந்து வெப்பநிலை வந்து காணப்படுது. அடுத்தது உட்புற உடல் அங்கங்களை பாதுகாத்தல். விலங்குடலில் உட்புற அங்கங்களை சூழ காணப்படும் கொழுப்பு படை புறச்சூழலில் ஏற்படுத்தப்படும் அதிர்ச்சியை அகத்துறிஞ்சன்றது. ஸோ இங்கினைக்கு என்னென்னா அங்க உள்ளக அங்கங்களை பாதுகாக்குது எப்படின்னு சொன்னால், உள்ளக அங்கங்களில் விலங்குகளில் உட்புற அங்கங்களில் அந்த அங்கங்களை சூழ வந்து கொழுப்புகள் என்ன செய்யும்னா படலமாக ஒரு குடுப்பு படையாக காணப்படும். ஸோ இதனால் என்ன நடக்கும்னா, வெளிப்புறத்திலேருந்து வார ஏதாவது அதிர்ச்சி வெறுமாக இருந்தால் முதல் அது சந்திக்கப்பட போகிற இந்த கொழுப்பு படை தான். ஸோ அந்த கொழுப்பு படை என்ன செய்யும்னா அந்த அதிர்ச்சியை அது அகத்துறிஞ்சி உள்ளுக்கு இருக்கிற அங்கங்களை வந்து பாதுகாக்குது. இதனால் உடல் உள்ளுறுப்புகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கின்றது. ஸோ இதனால தான் உள்ளுறுப்புகள் வந்து வெளிப்புற அதிர்ச்சிகளுக்கு வெளிப்புற சூழலில் வார அதிர்வுகளுக்கு அந்த உள்புற அங்கங்கள் வந்து பாதுகாக்கப்படுதே என்று சொன்னால் அதை சுற்றி வளர்ச்சி வந்து ஒரு கொழுப்பு படை காணப்படுது. ஸோ அந்த கொழுப்பு படை வந்து வெளிப்புறத்தில் இருந்து வார அதிர்ச்சிகளாக துறஞ்சுது. ரைட், அதே நேரம் வந்து சில ஹோமோன்களின் உற்பத்திக்கு உதவுது. நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம் சில ஹோமோன்கள் வந்து புரதங்களாகவும் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இங்கினைக்கும் சில ஹோமோன்கள் வந்து லிப்பிட் ஹோமோன்களாக இருக்குது. முள்ளன்
வேல்யூஸ், சில ஹோமோன்கள் உள்ள தண்டுள்ள விலங்குக்கு உதாரணம் வந்து மனிதன் எடுத்துக்கொள்ளிடும். அவங்களில் சில ஹோமோன்கள், அதுலேயும் ஸ்பெஷலாக அவங்க உதாரணம் என்னன்னா ஈஸ்ட்ரஸ்டன், டெஸ்டோஸ்டெரான், கோர்டிசோல் போன்ற ஹோமோன்கள் வந்து உற்பத்தி செய்யப்படுவது கிளிப்பிட்டு அவசியமானது. ஸோ இந்த ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்டரான், கோர்டிசோன்ங்கிறதெல்லாம் லிப்பிட்டில் இருந்து அந்த ஹோமோன் உருவாக்கப்படுகிறது. ஸோ இதுக்கு பிரதானமாக நாங்களுக்கு லிப்பிட் தேவை, ரைட்? ஸோ இப்போ எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், பெரும்பாலான ஹோமோன்கள் வந்து புரதங்களாக இருந்தாலும் சில ஹோமோன்கள் வந்து லிப்பிட்டால் ஆக்கப்பட்டிக்க, அந்த லிப்பிட்டால் ஆக்கப்பட்ட ஹோமோன்கள் என்னென்னங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிக்கணும். இதெல்லாம் எம்சிக்யூவில் கேட்கலாம் அல்லது ஸ்ட்ரக்சர் க்வெஸ்சன்லேயும் கேட்கலாம், ரைட்? இப்போ லிப்பிட்டை அடையாளம் காண்றது எப்படி என்றால், அதுக்குரிய சோதனையுடைய பேர் வந்து சூடான் ட்ரீ சோதனை சொல்லுவோம். இதுக்கு நாங்கள் எடுக்கிறதுனா நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சிறுதுளிகளை சோதனை குழாயில் இடுங்கள். இப்போ நாங்கள் சிறுதுளி நல்லெண்ணெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் எடுத்து அதுக்கு வந்து சூடான் ட்ரீ என்று சொல்லி ஒரு ரியேஜன் இருக்குது, ரைட்? அதை வந்து நாங்கள் சிறுதுளி சேர்த்து அவதானிப்போமாக இருந்தால் சிவப்பு நிற எண்ணெய் கோலங்கள் தோன்றும். அதாவது எண்ணெய் வந்து கோள வடிவில் காணப்படுற மாதிரி அதை வந்து அந்த கோலை இழிப்பிட்டுகளை சுற்றியும் வந்து அந்த சூடான் த்ரீ போய் இணைஞ்சு கொள்ளும். இணைஞ்சு கொள்ளத்தால் அது சூடான் த்ரீங்கிற சோப்பு கலர் அதில் சோப்பு டொட்டுட்டால் தெரியும் எங்களுக்கு, ரைட்? கோள வடிவில் இழிப்பிட்டு இருக்குமா இருந்தால் லிப்பிட் கோள வடிவில் தெரியும், ரைட்? அதில் இருந்து என்னென்று சொன்னால் அந்த உணவுகளில் வந்து லிப்பிட் இருக்குன்ற அர்த்தம், ரைட்? ஸோ இவங்க என்ன சொல்லாங்கன்னு சொன்னால், இப்போ கொழுப்பு மீனங்களை வகைப்படுத்துனாங்க. எத்தனை வகை இருக்குன்னு சொன்னால் கொழுப்பு மீனங்கள் வந்து ரெண்டு இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி பார்த்தா லிப்பிட் ஆக்கப்பட்டிருக்கிற அந்த கொழுப்பு மீனங்களும் குளிசரோலும் சேர்ந்து தான் எங்களுக்கு வந்து லிப்பிட் வருது. இப்போ இந்த கொழுப்பு மீனம் வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒன்று நிரம்பிய கொழுப்பு மீனங்கள், நிரம்பாத கொழுப்பு மீனங்கள், ரைட்? இதில் உங்களுக்கு கிளியர் ஆகிக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? ஸோ இதில் குழம்புகளில் வேணால் லிப்பிட்ராக மூலக்கூறுகள் என்னென்னு கேட்டால் கொழுப்பமிலம் மற்றும் குளிசரோல்னு சொல்லணும். இப்போ கொழுப்பமிலத்தை எடுத்த மாதிரி அதுலேயும் பல வகை இருக்குது. அது என்னென்னுச்சுன்னா நிரம்பிய கொழுப்பமிலம், நிரம்பாத கொழுப்பமிலம். இப்போ நிரம்பிய கொழுப்பமிலம் பண்ணால் என்னென்னு சொல்லாங்கன்னா ஒவ்வொரு காபனனும் உயர் எண்ணிக்கை கொண்ட ஹைட்ரஜன் அணுக்களுடன் புனைப்புற்றி இருக்குமாயின் அது நிரம்பிய கொழுப்பமிலம் எனப்படும். நிரம்பிய கொழுப்பமிலம் அங்கிறது என்னென்று சொன்னால் அத்துடன் இரண்டு கார்பன் அணுக்களுக்கு இடையில் ஒருபோதும் இரட்டை பிணைப்பு அல்லது மும்மை பிணைப்பு காணப்படுவது இல்லை. நாங்கள் இதில் பார்த்தோம், இப்போ கொழுப்பமிலங்கள் லிப்பிட்டுகள் என்னத்தலாக படிக்கணும்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் பார்த்துக்கிறோம். இங்கே என்ன சொல்லாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கார்பன் அணுவையும் எடுத்தமனு சொன்னால் அது உயர் எண்ணிக்கை கொண்ட ஹைட்ரஜன் அணுக்களுடன் பிணைப்புற்றி இருக்குமென்று சொன்னால் ஒவ்வொரு கார்பனையும் எடுத்தவொண்டே அதுகிட்ட ஏற்றோட்டில் நாலு இலத்திரன் காணப்படும். அந்த நாலு இலத்திரனும் வந்து ஹைட்ரஜனோட இணைஞ்சு காணப்படும், ஏதோ ஒரு பிணைப்பில் ஈடுபட்டிக்கும், ரைட்? எதுவுமே அதை பிணைப்பில் ஈடுபடாமல் இருக்காதுன்னு சொல்லாங்க. ஏதோ ஹைட்ரஜனோடையோ இல்லாட்டி அடுத்த கார்பனோடையோ இணைஞ்சு தான் இருக்கும்னு சொல்லாங்க. அதே நேரம் இப்போ கார்பன் இருக்குமாக இருந்தால் அந்த கார்பனுக்கு இடையில இரட்டை பிணைப்போ மும்மை பிணைப்புகளோ காணப்படாது என்று சொல்லாங்க. அதாவது எந்த ஒரு இரட்டை பிணைப்போ மும்மை பிணைப்புகளோ இந்த கார்பன் அணுக்களுக்கு இடையில காணப்படாட்டி அது வந்து நிரம்பிய கொழுப்பமிலம் என்று சொல்லுவோம். நிரம்பாத அதுக்கு உதாரணம் வந்து மிரிஸ்டிக் அமிலம். அது தாவரத்திலையும் விலங்குகளிலும் சிறிதளவு காணப்படும் கொழுப்பமிலம், ஃபார்மிட்ரிக் அமிலம் என்று சொல்லுவோம். அடுத்தது அது வந்து திண்ம கொழுப்பு விலங்குகள், ரைட்? அடுத்தது தாவரங்களிலையும் காணப்படும் இது ரெண்டும், ரைட்? அடுத்தது வந்து இஸ்தியரிக் அமிலம். அது வந்து தாவர கொழுப்பில் காணப்படுது, ரைட்? அடுத்தது வந்து நிரம்பாத கொழுப்பு பார்த்தமாக இருந்தால் இக்கொழுப்பு அமிலங்களில் ஒவ்வொரு கார்பனும் உயர் எண்ணிக்கையில் ஹைட்ரஜன் பிணைக்கப்படாது இருக்குமாயின் அது நிரம்பாத கொழுப்பு அமிலங்கள் எனப்படும். ஸோ இங்கினைக்கு என்ன சொல்லாங்கடா, ஒரு கார்பன் எடுத்தீங்கன்னு சொன்னால் முதல் சின்ன மாதிரி நிரம்பியதுன்னு சொன்னால் அந்த கார்பனில் ஒரு கார்பன் வந்து இன்னொரு கார்பனோட பிணைப்பில் ஈடுபட்டதோடு இந்த மூணும்
இல்லை திரனிடோட்லிக் அது மூணோடையும் வந்து ஹைட்ரஜன் இனியமான நிரம்பாத ஹொழுப்பம் இல்லத்தில் என்ன நடக்கும் வந்து சொன்னால், இதில் இருக்கிற ஈட்டோட்டில் இருக்கிற இலத்திரம் வந்து எல்லா ஹைட்ரஜனோ எல்லாம் இலத்திரன் எல்லாம் ஹைட்ரஜனோட பிணைந்து இருக்காது. ரைட், இது வந்து தனக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பனோட ஒரு இலத்திரனை பரிமாறாமல் ரெண்டு அல்லது மூன்று இலத்திரன்களை பரிமாறமாக இருந்தால் அவ்வகையான இது வந்து நிரம்பாத ஹொழுப்பமிலங்கள் என்று சொல்லுவாங்க. ஸோ இங்கே இரண்டு கார்பனுக்கு இடையில் வந்து இரட்டை பிணைப்பு காணப்படக்கூடியது. ரைட், ஸோ அதனால தான் நீங்கள் இன்றைக்கி அதாவது இரட்டை பிணைப்பு காணப்படுதுன்றா என்ன அர்த்தம் அடிச்சுன்னா, இங்கே இன்றைக்கி கார்பனில் ஈட்டோட்டில் இருக்கிற நாலு அணுக்களும் வந்து மூணு ஹைட்ரஜனோடையும் ஒன்று அடுத்த கார்பனோடையும் இணையாமல் இருக்குது. ரைட், அடுத்தது பார்ப்போம் வந்து நியூக்ளிக் அமிலங்கள். நியூக்ளிக் அமிலம் என்பது ஆக்க அலகாகிய நியூக்ளியோடைடுகள் நேர்கோட்டு வடிவில் பிணைக்கப்பட்டு உருவாகியுள்ள உயிரியல் மூலக்கூட்டு தொகுதியா. நியூக்ளிக் அமிலம்ங்கிறத ஆக்க மொழிக்கூறு வந்து என்னன்னு சொன்னால் நியூக்ளியோடைடுகள், அது வந்து நேர்கோட்டு வடிவில் பிணைக்கப்படுறதால உருவாகிறதா நிலை நியூக்ளிக் அமிலங்கள்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு உயிரியல் மூலக்கூறு குட்டித்தொகுதி என்று சொல்லாங்க. இவை நேர்கோட்டு பல்பகுதியமாகும். ஸோ நியூக்ளிக் அசிட் அடுத்தமாக இருந்தால் அது ஒரு நேர்கோட்டு பல்பகுதியம் என்று சொல்லாங்க. இதில் கார்பனும் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் நைட்ரஜனும் பொஸ்வரஸ் ஆகிய மூலங்கள் அடங்கியிருக்கின்றன. ஸோ இதுக்கும் புரதத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், புரதத்தில் கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, நைட்ரஜன் இருக்கு. ரைட், அதே தவிர சில புரதங்களில் ஸ்கந்தகம் இருக்குது. ஆனால் இங்கினைக்கு என்னென்று பார்த்தோம்னா எல்லா நியூக்ளிக் அசிட்டையும் எடுத்த மாட்டா, அதில் இந்த அஞ்சு வகையான மூலகங்களுக்கு கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் இது அஞ்சுமே கட்டாயம் இருக்கும். ரைட், ஆகிய மூலகங்கள் அடங்கின உயிருள்ள சடப்பொருட்களில் அடங்கியுள்ள பிரதான சேதன மூலக்கூறு வகைகளில் நியூக்ளிக் அமில பிறப்புரிமை இயல் சார்பாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ நாங்கள் பார்த்தோம் உயிருள்ள சடப்பொருட்களில் அது தாவரமாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் நுண்ணங்கிகளாக இருக்கட்டும் அவங்களில் காணப்படுற பிரதான சேதன மூலக்கூறுகள். சேதன மூலக்கூறுகள் என்று நாங்கள் என்னத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் லிப்பிட் நியூக்ளிக் அசிட். ஸோ இந்த நாளிலேயும் மிக முக்கியமானது யாருன்னு சொன்னால் நியூக்ளிக் அமிலம் தான். ஏன்னு சொன்னால் அவங்க வந்து பிறப்புரிமை சார்ந்த சார்பாக முக்கியத்துவம், அதாவது ஒரு சந்ததியிலேருந்து அடுத்த சந்ததிக்கு இயல்புகளை கடத்துவாங்க. உதாரணமாக இந்த நியூக்ளிக் அமிலம் வந்து எங்களோட தாய் தந்தையில் இருந்தால் எங்களுக்கு கடத்தப்பட்டீங்க. ஸோ எங்களுக்கு வார இயல்பு அத்தனையும் எங்களோட தாய் தந்தைகள்கிட்டருந்தால் வந்திக்கும். அது எங்களோட கலராக இருக்கட்டும் எங்களோட உயரமாக இருக்கட்டும் எங்களோட முடிட கலராக இருக்கட்டும் எங்களோட நகத்துட சைஸாக இருக்கட்டும் எங்களோட நீளமாக இருக்கட்டும் உயரமாக இருக்கட்டும் எங்களுக்கு வார சில நோய்களாக இருக்கட்டும் அது எல்லாமே எங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து தாய் தந்தைகிட்ட இருந்தால் வருது. அது எதற்கூடாக வருதுன்னா இந்த நியூக்ளிக் அமிலத்தில் ஊடாக தாய் தந்தையிலேருந்து எங்களுக்கு அது பரிமாற்றப்படுது. ஒவ்வொரு நியூக்ளியோடைடையும் மூன்று கூறுகளாக பிரிக்கலாம். இப்போ நியூக்ளியோடைட் தான் வந்து நியூக்ளிக் அமிலத்திட ஆக்க மூலக்கூறுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த நியூக்ளியோடைட்ங்கிறது வந்து இப்போ நாங்கள் பார்ப்போம் அதில் மூன்று கூறுகளுக்கு பிரதானமாக ஒன்று வந்து நைட்ரஜன் உப்பு மூலங்கள் ஒன்று, ரெண்டாவது வந்து பெண்டோஸ் வெள்ளக்கூட்டங்கள் என்று சொல்கிறாங்க, அடுத்தது வந்து ஃபாஸ்பேட்டு கூட்டங்கள். இது மூணும் சேர்ந்து தான் நியூக்ளியோடைட் உருவாகுது. ஸோ இது வந்து சாதாரணமாக நியூக்ளியோடைட் ஒரு படம் அப்படிங்கினே போட்டிக்கிறாங்க. இது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு இதோட பிக்சர்ஸ். அடுத்தது நியூக்ளிக் அமிலம் என்று பார்த்தோம் தானே, நியூக்ளிக் அமிலத்திட ஆக்க மூலக்கூறு தான் நியூக்ளியோடைட் என்று பார்த்தோம். இப்போ நியூக்ளிக் அமிலங்களை பார்த்தோம்டா அது வந்து ரெண்டு வகையாக பிரிக்காங்க. அந்த ரெண்டு வகையும் எதை வச்சு பிரிக்கிறாங்கண்டா, அதில் இருக்கிற வெள்ள மூலக்கூறுகளை வச்சு தான் பெண்டோஸ் வெள்ளத்தை வச்சு தான் அவங்க ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று டிஎன்ஏ, அடுத்தது ஆர்என்ஏ. டிஎன்ஏண்டா டிஆக்ஸிரைபோஸ் நியூக்ளிக் அசிட், ரைட், அடுத்தது வந்து ரைபோஸ் நியூக்ளிக் அசிட். ஸோ இங்கினைக்கு டிஎன்ஏயில் வந்து இருக்கிற வெள்ளம் வந்து டிஆக்ஸிரைபோஸ், ஆர்என்ஏயில் இருக்கிற வந்து ரைபோஸ் இருக்கும். ரைட்,
ஸோ இப்போ நாங்கள் டிஎன்ஏ பற்றி பார்ப்போமாக இருந்தால், டிஎன்ஏ மூலக்கூறின் ஆக்கலகு டிஎஃப்ஏ ரைபோ நியூக்ளிக் அசிட் ஆகும், நியூக்ளியோடைட் ஆகும். ஸோ டிஎன்ஏ ஆக்க மூலக்கூறு யாருன்னு கேட்டால் டிஎஃப்ஏ ரைபோ நியூக்ளியோடைடு என்று சொல்லுவாங்க. கருவில் காணப்படும் டிஎன்ஏ மூலக்கூறில் பாரம்பரிய தகவல்கள் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளன. ஸோ டிஎன்ஏட பிரதான தொழில் என்னன்னு சொன்னால் அது கருவியில் தான் காணப்படும். அது வந்து பாரம்பரிய தகவல்களை அது சேமித்து வச்சிருக்கும். ஸோ எங்களோட தாய் தந்தைகள் பெற்றோர்கள தகவல்கள் அந்த டிஎன்ஏயில் தான் சேமிக்கப்பட்டிருக்கோம். அவங்களோட இயல்புகள் சில இயல்புகள் சிலரை பார்த்தா நாங்கள் சொல்லும் இது அவங்களோட தந்தை மாதிரி இவங்களோட தாய் மாதிரி என்று சொல்லுவோம் தானே. அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த டிஎன்ஏயில் தான் சேமிக்கப்பட்டிருக்கும். இந்த டிஎன்ஏ இங்கே இருக்குமாண்டா எங்களோட ஒரு கலத்திட்டமெண்டா கலத்திட கருப்புள்ள தான் இருக்கும், ரைட். அதே நேரம் இன்னொரு விஷயம் நாங்கள் பார்த்தோம் வந்து அந்த நைட்ரஜன் மூலக்கூறுகள் என்று பார்த்தோம். இங்கனைக்கு நாலு வகையான நைட்ரஜன் காணப்படும், ரைட். நைட்ரஜன் உப்புகள் உண்டு, ஏ அடினின், டி டைமின், சி வந்து குவானி சைட்டோசின், ஜி வந்து குவானின் என்று சொல்லி நாலு வகையான நைட்ரஜன் உப்புகள் காணப்படும், ரைட். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட். அடுத்தது ஆர்என்ஏ என்று சொல்லுது. இது வந்து டிஎன்ஏ தவிர உயிரங்கிகளின் உடலில் உள்ள மற்றொரு நியூக்ளிக் அமிலம் ஆர்என்ஏ ஆகும். டிஎன்ஏ தான் பிரதானமாக பாரம்பரிய தகவல்களை களஞ்சியப்படுத்தி வச்சிருக்கும். அது தவிர உயிரங்கிகளில் காணப்படுற அடுத்த நியூக்ளிக் அமிலம் வந்து ஆர்என்ஏ என்று சொல்லுவாங்க, ரைட். ஆர்என்ஏயின் ஆக்க அலகு ரைபோஸ் நியூக்ளியோடைட். இங்கே இதில் ஆக்க மூலக்கூறு வந்து ரைபோ நியூக்ளியோடைட் வந்து சொல்கிறாங்க. புரத தொகுப்பு செயின் முறைக்கு ஆர்என்ஏ உதவுகின்றது. இதில் பிரதான தொழில் என்னென்னு சொன்னால் புரத தொகுப்பில் இவர் பங்குபற்றுவார், ரைட். இது புரத தொகுப்புக்கான தகவல்கள் எங்கே களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்குமெண்டா இந்த டிஎன்ஏ மூலக்கூறில் தான் தகவல்கள் களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கும். அதில் இருந்து தான் இந்த தகவல்களை கொண்டு போயிட்டு இந்த ஆர்என்ஏயோட உதவியோட புரதங்கள் துவக்கப்படுது, ரைட். நியூக்ளியிக் அமிலத்தின் முக்கியத்துவம். ஸோ இதில் முக்கியத்துவம் என்னென்னு சொன்னால் அங்கிகளின் பாரம்பரிய தகவல்களை களஞ்சியப்படுத்துகின்றது. ஸோ டிஎன்ஏ அடிக்கட்டும் ஆர்என்ஏ அடிக்கட்டும் அது என்னென்னு சொல்ல நியூக்ளிக் அமிலம் அப்படின்னு சொன்னால் தான் அடங்குது. அதுகளில் பிரதான தொழில் என்னென்னு சொன்னால் அங்கிகளில் பாரம்பரிய தகவல்களை களஞ்சியப்படுத்தி வச்சிருக்குது. அங்கிகளின் பாரம்பரிய தகவல்களை ஒரு பரம்பரையிலிருந்து அடுத்த பரம்பரைக்கு கடத்துது. ஸோ இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ ஊடகத்தான் எங்களோட பெற்றோர்ல இருக்கிற இயல்பு எங்களுக்கு கடத்தப்படுது. புரத தொகுப்பு செயல்முறைக்கு முக்கியத்துவமானவை. இது பிரதானமாக டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ ரெண்டுமே பங்கு எடுக்குது புரத தொகுப்பில். ஸோ புரத தொகுப்பு செயல்முறையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸோ புரத தொகுப்பில் டிஎன்ஏட பங்கு என்னென்னு சொன்னால் டிஎன்ஏல அந்த புரத தொகுப்புக்குரிய அந்த செய்திகள் பதியப்பட்டிருக்குது. அது என்ன வடிவில் இருந்துச்சுன்னா நியூக்ளியோடைட் அந்த நைட்ரஜன் மூலங்கள் என்ற வடிவில் தான் அது சேகரிக்கப்பட்டிருக்கு. அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அதில் இருந்து தான் இந்த ஆர்என்ஏட உதவியோட புரதங்கள் தொகுக்கப்படுது, ரைட். களத்தினுள் நடைபெறும் எல்லா உயிர் செயல்முறைகளையும் கட்டுப்படுத்துன்றது. ஸோ இது பிரதானமாக களத்தில் நடைபெற அத்தனை செயல்முறையும் இந்த டிஎன்ஏ தான், டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ ரெண்டும் கட்டுப்படுத்து. ஸோ இது நார்மலாக நாங்கள் சில நியூக்ளிக் ஆசிட்னு சொல்லி ஸோ இவர் தான் மெயினாக கட்டுப்படுத்துகிறார், ரைட். இவ் உயிர் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான தகவல்கள் டிஎன்ஏவில் காணப்படுகின்றன. ஸோ டிஎன்ஏ ஒரு பரம்பரையிலேருந்து அடுத்த பரம்பரைக்கு தகவலை கடத்துது. புரத தொகுப்பில் பிரதானமாக அதில் என்ன அதை பிரதானமாக பங்கு பற்றுது. அதே நேரம் ஒரு களத்தில் நடக்கிற அத்தனை செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்து அந்த கட்டுப்படுத்துறதுக்குரிய தகவல்கள் அத்தனையும் சேமிக்கப்பட்டிருக்கிறது வந்து இந்த டிஎன்ஏயில், ரைட். சில வைரஸுகளில் பாரம்பரிய தகவல்கள் ஆர்என்ஏயில் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளது. மனிதர் அடித்தமாக இருந்தால் அதில் எங்களில் வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெண்டுமிக்க. ஆனால் சில வைரஸ்கள் எடுத்தமான்னு சொன்னால் அதில் வந்து டிஎன்ஏ இல்லை ஆர்என்ஏ மட்டும்தான் காணப்படும். அந்த ஆர்என்ஏயில் தான் அவங்களுக்குரிய பாரம்பரிய தகவல்கள் எல்லாம் சேமிக்கப்பட்டிருக்கு, ரைட். அதன் அது வந்து மல்டிப்ளை ஆகி அதில் இருந்து தான் அவங்களோட சந்ததிகளுக்கு கடத்தப்படும். எங்களுக்கு பொறுத்தளவில் எங்கள் மனிதனில் பொறுத்தளவில் டிஎன்ஏல தான் எல்லாமே சேமிக்கப்பட்டிருக்கு களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கு, ரைட்.
ஸோ ஒரு காலி இருக்கலாம் எல்லா உயிரங்கிகள்லையும் தகவல்கள் சேமிக்க வைக்கப்பட்டிருக்கிறது டிஎன்ஏ இல்லையா அப்படி பார்த்தா அது போல ஏன்டா இன்னைக்கு வைரஸுக்களில் அப்படி இல்லை சில வைரஸுக்களில் ஆர்என்ஏ மட்டும்தான் காணப்படுது அந்த ஆர்என்ஏயில் தான் அவங்கள பாரம்பரிய தகவல்கள் எல்லாம் சேமித்து வைக்கப்பட்டிருக்குது ரைட் டிஎன்ஏ மூலக்கூறுகளில் நிகழும் விகாரம் அங்கி கூர்ப்புக்கு வழிவகுக்கின்றது ஸோ டிஎன்ஏயில் டிஎன்ஏயில் உதாரணமாக நைட்ரஜன் மூலங்களில் ஏற்படுற மாற்றம் ஒரு நைட்ரஜன் சீரீஸ் எடுத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஏ அடினின் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு இடத்துல டைமின் இருக்குமா இருந்தால் அதைத்தான் நாங்கள் சொல்ல விஹாரம் என்று சொல்லி அந்த விஹாரம் என்ன செய்யுதுண்டா அங்கிகளில் கூர்ப்புக்கு வழிவகுக்குது ரைட் விஹாரங்களுக்கு உள்ளாகும் வாய்ப்பு காரணமாக தோன்றும் பேதங்கள் அங்கிகளின் கூர்ப்புக்கு முக்கியமானது அங்கே இது ஒரு வகையில் கூர்ப்புக்கு வழிவகுத்தாலும் அடுத்த வகையில் வந்து சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் ரைட் பெரும்பாலும் இதால் எப்படி வர மாற்றம்தான் அங்கிகளில் கூர்ப்புக்கு வழிவகுக்குது மேற்கூறிய கூறப்பட்ட உயிர் மூலக்கூறுகளின் பிரதானமாக கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் காணப்படுகின்றன ஸோ உயிர் மூலக்கூறுகள் என்று சொன்ன யார் என்று சொன்னால் கார்போஹைட்ரேட் புரதங்கள் லிப்பிட்கள் நியூக்ளிக் அமிலம் இவைகளில் பிரதானமாக காணப்படுறதுனால கார்பனும் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் நைட்ரஜன் ரைட் நைட்ரஜன் காணப்படுற ரெண்டு முக்கியமான உயிர் மூலக்கூறு என்னென்று சொன்னால் புரதமும் நியூக்ளிக் அமிலம் இம்மூலகங்கள் இச்சேர்வையில் இருப்பதை உறுதி செய்வதற்காக பின்வரும் செயற்கள் மேற்கொள்ளும் ரைட் உங்களுக்கு இதை ஒரு செயற்பாடு தந்திக்கிறாங்க உங்களுடைய ஸ்கூலில் நீங்கள் இதை செய்து கொள்ளிடும் ரைட் அடுத்தது நாங்கள் அடுத்த கிளாஸில் பார்ப்போம் நீட் பற்றி